எப்படி ஒருவர் மீது குற்றச்சாட்டு வந்த உடனே எம்எல்ஏ பதவி பறி போயிடுதோ, எம்எல்ஏ பதவி போயிடுச்சு அப்படின்னா அமைச்சர் பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடுதோ. ஸோ அப்படி இருக்கும்போது இது போயிடுச்சு. இதுக்கெல்லாம் இந்த திருக்கோவிலூர் தொகுதி காலியானது அப்படிலாம் சொன்னாங்கல்ல? இல்லை, அது யாரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அவருக்கு மினிஸ்டர் கொடுக்கணும்னு இந்த அரசு ஆசைப்படுது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. இதுதான் லவ் மேரேஜ் நடக்கணும். அந்த மாதிரி தான் ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ளையும் முடிவு பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாங்க. அவன் ஊர் ஊராக ரெண்டு வருஷமாக சுற்றிருப்பாங்க. எல்லாமே முடிஞ்சிருக்கும். பேருக்கு வீட்டில் சொல்லி ஒரு கல்யாணம் நடக்கிறது இல்லையா? இந்த நிலைமை தான் கவர்னருக்கே தவிர அவர் இன்னும் குற்றவாளி இல்லை அப்படின்னு முழுமையெல்லாம் என்ன வரல. அப்போ குற்றவாளின்னு வரல. இல்லை, இவருக்கு சட்டம் தெரியாதா? தன்னுடைய தனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். தெரியாதான்னு ஏன் கேள்வி கேட்கணும்? தெரியாது. வான் பண்ணிடு, நாளை 24 மணி நேரம் டைம் தரோம். இப்படிலாம் உச்சநீதிமன்றம் சொன்னதே இல்லை. நான் சத்தமாக பேச வச்சிடாதீங்கண்ணே. பத்மா பிபி எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் ராஜினாமா பண்ணிடுவார் அப்படி இப்படிலாம் நிறைய தகவல்கள் வந்துச்சு. இப்போ நீங்கள் இவரை கம்பேர் பண்ணக்கூடாது. மானமுள்ள மனிதன் யாராக இருந்தாலும் அது அவர் வந்து எப்படின்னா அந்த கம்பியில் நடக்கிற வித்தக்காரன் மாதிரி. இவர் கீழே விழுந்துடக்கூடாது, மேலே இருக்க தலையில் இருக்க செம்பு விழுந்துடக்கூடாதுன்ற ரேஞ்சில் அந்த கம்பியில் நடந்துகிட்ருக்கார் ஆளுநர். புரியுதா அவங்களுக்கு? அப்படியே அந்த கம்பியை கிராஸ் பண்ணிட்டார்னா தட்டில் நிறையா காசு கீழே. கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பத்திரிகையாளர் உமாபதி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநர் விவகாரத்தில், அதுவும் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொன்னார். அதுக்கு அவர் மேல குற்ற வழக்குகள்லாம் இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் நான் பண்ணி வச்சிடுறேன்னாரு. என்ன நடந்துச்சு? பொன்முடி மீது வழக்கு இருக்குது. அது உச்சநீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போயிருக்காங்க. இந்திய அரசியல் சட்டப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பீலுக்கு போய் அதை நிறுத்தி வைக்கப்பட்டால் அவர் குற்றவாளி இல்லை. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு கடைசியாக ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் பெஞ்ச் இருக்குது, தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்ச் இருக்குது. இப்போ ஒவ்வொரு வழக்குகளும் இப்போ இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு தலைமை நீதிபதி எடுத்திருக்கார் நேற்று உள்ள வழக்கை. அதற்கு முன்பு வந்து அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது உண்மை இல்லைன்னு சொல்லி இவங்க வாதாடுவாங்க, அது உண்மைதான்னு சொல்லி இடி வாதாடுவாங்க. அப்போ வந்து இதில் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது உண்மைக்கா உண்மை இல்லைன்னு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா, இல்லை உண்மை இருக்குது ஆனால் கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்லுவோன்னு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கான்றதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. அதனால் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளுக்கு அவர்களுடைய அவங்க சைடில் இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில தீர்ப்புகளில் வந்து நிறுத்தி வைக்க முடியாது, நீங்கள் கீழே போய் பார்த்துக்கங்கன்றாங்க. சில தீர்ப்புகளை வந்து விசாரித்து இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அது ஏதோ ஒரு காரணங்களுக்காக விசாரிப்பாங்க. ஸோ இப்படிலாம் பல்வேறு நடைமுறைகள் இருக்குது, நீதிமன்ற நடைமுறைகள். அப்படி இருக்கும்போது என்னென்னா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பொன்முடி அவர்களை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க, ஸ்டே கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எப்படி ஒருவர் மீது குற்றச்சாட்டு வந்த உடனே எம்எல்ஏ பதவி பறி போயிடுதோ, எம்எல்ஏ பதவி போயிடுச்சு அப்படின்னா அமைச்சர் பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடுதோ. ஸோ அப்படி இருக்கும்போது இது போயிடுச்சு. அதற்கப்புறம் அந்த நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கப்புறம் இது சபாநாயகருடைய முடிவு, மீண்டும் அவரை எம்எல்ஏ ஆக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. இதுக்கெல்லாம் இந்த திருக்கோவிலூர் தொகுதி காலியானது அப்படிலாம் சொன்னாங்கல்ல? இல்லை, அது யாரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. இருக்குது, அது அங்கே ஸ்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் சபாநாயகர் அது சட்டத்துக்கு உட்பட்டு ஆய்வு நடத்தி ஆய்ந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பதவியை அவருக்கு மீண்டும் கொடுத்துட்றாங்க எம்எல்ஏ. இப்போ எம்எல்ஏ கொடுத்தோடனே மினிஸ்டராக இருந்தவர் அவருக்கு மினிஸ்டர் கொடுக்கணும்னு இந்த அரசு ஆசைப்படுது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. கவர்னர் என்பவர் ஒரு பொம்மை மாதிரி நியமிக்கப்படுறவர். அவர் வந்து என்னென்னா மத்திய அரசோட பிரதிநிதியாக இந்த மாநிலத்தில் உட்காந்துட்டு மத்திய அரசுக்கு உளவு என்ன இந்த மாநிலத்தில் நடக்கணும், உளவு வேலைகள் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு பேரலாக ஒருத்தரை வச்சுருக்காங்கன்ற ஒரு டம்மியான பதவி தான் அது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கவர்னர் பதவி அப்படின்றதே சும்மா ஒரு பேருக்கு, எதிலாக இருந்தாலும் கையெழுத்து போடணும். புரியுதா? லவ் மேரேஜ் நடக்கல. அந்த மாதிரி தான் ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ளையும் முடிவு பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாங்க. அவன் ஊர் ஊராக ரெண்டு வருஷமாக சுற்றிருப்பாங்க. எல்லாமே முடிஞ்சிருக்கும். பேருக்கு வீட்டில் சொல்லி ஒரு கல்யாணம் நடக்கிறது இல்லையா? இந்த நிலைமை தான் கவர்னருக்கே தவிர, இல்லைம்மா இந்த பையன் வேண்டாமான்னு சொல்ல முடியாது. போனான்னா அவன் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த பையன் வேணான்னு வீட்டில் சொன்னால் அவங்க ஏன்னா ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு தெரியும் எல்லாம் மேட்டரும். ஆனால் இவங்களுக்கும் தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, நம்மளாக பார்த்து பேசி முடிக்கிற மாதிரி சொந்தக்காரங்க முன்னிலாம் முடிச்சிருவோன்னு பண்ணுவாங்க. இல்லை, இதுதான் கவர்னரோட பதவி, சிம்பிளாக சொல்லணும். அப்போ இவர் வந்து என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் கொடுத்தாருன்னா அதில் கையெழுத்து போடுறது தான் அவரோட வேலை. ஏதாவது சின்ன டவுட் இருந்தால் கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம்.
ஆனால் எல்லாத்தையும் நிறுத்துவது எல்லாத்தையும் இது பண்ணுறது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு கொட்டு வச்சாங்க அவருக்கு. அதற்கப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்க நீங்கள் அந்த குட்டெல்லாம் வேறு இதில் வச்சாங்க. இதில் என்ன சொன்னார்னா அவர் இன்னும் குற்றவாளி இல்லை அப்படின்னு முழுமையெல்லாம் என்ன வரல தீர்ப்பு எல்லாம் வரல. குற்றவாளின்னு வரல இல்லை, குற்றவாளி இல்லைன்னு வரல, குற்றவாளின்னு வந்திருக்காப்ப இல்லை இல்லை. அப்போது இவர் இவரோட அதிகாரத்துக்கு விட பெரிய உச்சநீதிமன்றம் சொல்லுது இல்லை, அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இவருக்கு என்ன வேலை இருக்குது இதை முடிவு பண்ணுறதுக்கு? வரணும் உச்சநீதிமன்றம், அதை தான் உச்சநீதிமன்றம் கோவப்பட்டிருக்கு. அவர் என்ன நீதிமன்றமா இதா என்ன, அவரை யார் முடிவு பண்ணுறதுக்கு? உங்கள் கவர்னர்கிட்ட போய் சொல்லுவீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இவருக்கு சட்டம் தெரியாதா? தன்னுடைய தனக்கு சட்டம் தெரியாதுன்னு தான் அர்த்தம். தெரியாதான்னு ஏன் கேள்வி கேட்கணும்? தெரியாது. ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துன்னா எல்லா சட்டமும் தெரியுமா? நீங்கள் வழக்கறிஞர்களாக இருந்தால் கூட ஒரு வழக்கு வருதுன்னா அது தொடர்பாக அவர் படிப்பாங்க. வழக்கறிஞர் தான் அவர், நான் ஒரு வருஷமாக இருப்பார், அவர் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அது வழக்கறிஞர்களுக்கும் தெரியும், நீதிபதிகளுக்கும் தெரியும், சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன வழக்கறிஞரா, இல்லை உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தவரா, இல்லை நீதிபதியாக இருந்தவரா? இவர் ஒரு காவல்துறை அதிகாரி தானே, கிரிமினல் சட்டங்கள் வேணால் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து அவர் கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணும்போது அவர்கள் முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அவர் செஞ்சிட்டார். அவர்கள் நீ உச்சநீதிமன்றம் வான் பண்ணியிருக்கு, நாளை 24 மணி நேரம் டைம் தரோம், இப்படிலாம் உச்சநீதிமன்றம் சொன்னதே இல்லை. நான் சத்தமாக பேச வச்சிடாதீங்கண்ணே, சத்தமாக மீன்ஸ் வந்து இந்த கருத்தை சவுண்டாக, அது இங்கிலீஷில் வேறு அர்த்தம் வரும், உங்கள் மேலே சவுண்டாக ஏதாவது அதாவது கடுமையாக பேச வச்சிடாதீங்க, வைக்க வேணான்னு நினச்சிட்ருக்கோம். இருந்தாலும் இந்த நீதிமன்றத்தில் பேச வச்சிட்டீங்க நீங்கள், உங்கள் கவர்னர் என்ன சொல்கிறார், 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே என்னான்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைனா நாங்கள் நடவடிக்கை இது நாங்கள் இங்கே எங்களோட இதை காட்ட வேண்டியது இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்படி கடுமையான வார்த்தையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை சொல்கிறாருன்னா அப்போ இந்த கவர்னருக்கு அந்த பதவிக்கு எவ்வளோ இழுக்கு, எவ்வளோ அசிங்கம் தான். இப்போது ஆளுநரை டைரெக்டாகிட்டு கமெண்ட் பண்ண முடியுமா உச்சநீதிமன்றம்? ஏங்க உச்சநீதிமன்றம் தாங்க நாட்டிலேயே வந்து அதிக அதிகாரம் படைத்த ஒரு அமைப்புங்க, அது தன்னிச்சையான ஒரு அமைப்பு. அவரே அவன் பிரைம் மினிஸ்டரே கூட அவங்க பண்ணலாம். கவர்னர் என்னங்க, டம்மியான ஒரு ஆள் தாங்க, நியமிக்கப்பட்ட ஒருத்தர், அவரை உச்சநீதிமன்றம் பண்ணாமல் வேறு யாரை பண்ணுவாங்க? இப்போது இன்றைக்கி அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ சமீபத்தில் அவர் இந்த மாதிரிலாம் உச்சநீதிமன்றம் பல்வேறு நேரங்களில் ஆளுநர்களை விமர்சனம் பண்ணும்போது நம்ம கூட பார்த்துருக்கோம், ஃபாத்திமா பிபி எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க, இவர் ராஜினாமா பண்ணிடுவார் அப்படி இப்படிலாம் நிறைய தகவல்கள் வந்துச்சு. இப்போ நீங்கள் இவரை கம்பேர் பண்ணக்கூடாது, மானமுள்ள மனிதன் யாராக இருந்தாலும், அதாவது மானமுள்ள மானத்திற்காக வாழக்கூடியவர்கள் வேறு, பணத்துக்காகவும் பதவிக்காகவும் வாழக்கூடிய மனிதர்கள் வேறு, மனிதர்களில் பலவராக இருக்காங்க. நீங்கள் ஃபாத்திமா பிபியை வந்து பண்ணிட்டாரு அப்படின்ற இவரும் பண்ணணும் அப்படின்ற இது இல்லை, இல்லை ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு மாதிரி, நம்ம இவர் மானகண்ட மனுஷன் நம்ம சொல்லலை, இருந்தாலும் மனிதர்களில் ஒவ்வொரு விதம் இருப்பான், மானத்துக்காக வாழ்கிறவர் இருப்பான். ஒரு சின்ன இது கூட அந்த கவரிமான் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு மான கிடையாது பரம்பரைன்னு சொல்லுவாங்க, அப்படி கவரிமான்லாம் முடிவு இருந்த காசு எத்ததா இது இல்லை, சும்மா சொல்கிறது தான் அது. அது வேறு கவரிமான் பரம்பரையா அப்படின்னு கேட்பாங்கள்ல சில பேர், மானத்துக்காக வாழ்கிறவர் இருப்பான், சில பேர் பதவிக்கும் பணத்துக்காக வாழ்கிறவர் இருப்பான், அவனுக்கு இது செட் ஆகாது இவனுக்கு அது செட் ஆகாது. சுப்ரீம் கோர்ட்டை நியாயப்படுத்துறதுக்கு எந்த இடத்துலையுமே மத்திய அரசும் பேசுன மாதிரி தெரில, இல்லை பெருசாக ஆளுநர் மேலே அவங்க கண்டுக்காமல் விட்டாங்களோ? ஆளுநர் கண்டுக்காமல் இல்லை, அந்த பதவியை நியமித்து கடையை பார்த்துக்கிற சொல்லியிருக்காங்க. அவர் கடை வியாபாரம் நல்லா நடக்குதுன்றதுனால மேனேஜரை மாற்ற மாட்டாங்கல்ல, அது பிரச்சனைன்னு வந்தால் தான் மாற்றுவாங்க. இப்போ ஒரு ஒரு கடை இருக்குது, ஒரு பெரிய துணி கடை இருக்குது, அதில் ஒருத்தர் மேனேஜராக இருக்கான், அவன் வந்து நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி வேலை வாங்குகிறான், நல்லா வியாபாரம் நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஓனர் உட்காந்துருப்பான். ஆனால் இவன் பெரிய கொடூரன் அராஜகக்காரன்றது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பில்டப் ஆகிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் சொன்னாங்க நல்லா கரெக்டாக எல்லோருமே பயந்துக்கிட்டு கரெக்டாக வேலைக்கு வந்துடுறாங்க, 8 வந்துடுறான், 12 மணி வரைக்கும் இருக்கான், அப்புறம் வர்றான், திருப்பி 6 போகிறான், இந்த மேனேஜர் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஓனர் நினப்பான். அவனுக்கு தேவை அதுதான், கடையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், லாபம் வரணும், இந்த ரெண்டுமே வருது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன குளறுபடி நடக்குது அப்படின்றது ஒரு நாளை பூதாகரமாக வெடித்து அந்த கடையே காலியாகி போயிடும், ஜெயிலுக்கு போயிடுவான் ஓனர். அந்த நிலைமைக்கு வந்தப்போ தான் ஓனருக்கு, ஐயோ இவ்வளோ கொடூரங்களை பண்ணியிருக்கானா ஸ்டாஃப் மேலே, இவ்வளோ குடும்பப்படுத்தி இவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கானான்றது எப்போ தெரியும்னா ஓனரை ஜெயிலில் தூக்கி வச்சிங்கன்னா தான் தெரியும், அன்னைக்கு தான் தெரியும். ஐயோ இதெல்லாம் என்கிட்ட யாருமே சொல்லலையே, நீங்கள் எங்கெங்கே சொல்ல விட்டீங்க, அந்த மேனேஜர் தான் நல்லவன் நல்லவன்ட்டுருந்தீங்க, வியாபாரம் நல்லா ஓடுதுன்னு, வேலைக்காரன் கரெக்டாக வந்துடுறானீங்க, அவன் வேலைக்காரனை பண்ண கொடுமைக்கு இவனெல்லாம் வந்து உள்ளே வச்சாங்கன்னா வெளியே வரமாட்டாங்க, தொழிலாளர் சட்டத்துக்கு விரோதமாக பண்ணது, அவனை சாப்பிட வேணாம் பண்ணது, 8 வேலைக்கு 12 வாங்கினது என்ன,
அந்த மாதிரி பண்ணியிருக்கான். இங்கே இல்லை, ஆளுநர் இவ்வளோ நேரம் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறது ஓனருக்கு தெரியாமலையா இருக்கு. நீங்கள் சொல்கிற ஓனர் சொல்லி சில பேர் ஓனரே சொல்லி விடுவான், ஐயோ நான் வரும்போது அப்படி இப்படி போன சின்ன போடும்போது கையில் 500,000 கூட கொடுப்பேன் முதலாளி வாழ்கன்னு சொல்லுவான். ஆனால் நீ அதை பற்றி மயங்கிடக்கூடாது, நீ டார்ச்சர் பண்ணி சோறு போடாமல் கொல்லணும்னு கூட சில ஓனர் சொல்லி வச்சுருப்பான். அதன்படி கரெக்டாக நடக்கும்போது கடைசியில் அந்த ஓனர் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி ஓனர் பிளான் பண்ணி பண்ணுறவன் ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துச்சுன்னா, ஐயோ இவ்வளோ கொடுக்கமாக இருந்தால் அந்த மேனேஜரை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு இவனே பிடிச்சி கொடுத்துருவான். ஆமாம், பிடிச்சி கொடுத்துட்டு வேறு மேனேஜர் போட்டு திருப்பி ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி தான் இது, நாடக கம்பெனி. ஸோ ஒரு நீதிமன்றத்திற்கான ஒரு ஒரு ஆளாக இங்கே வச்சுருக்காங்க, பிரச்சனையும் அவரை வச்சு சமாளிச்சுக்கலாம். சமாளிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா அவரை தூக்கிடுவாங்க, அவ்வளோதான். அது அது அவர் வந்து எப்படின்னா, அந்த கம்பியில் நடக்கிற வித்தக்காரன் மாதிரி, இவர் கீழே விழுந்துடக்கூடாது, மேலே இருக்க தலையில் இருக்க செம்பு விழுந்துடக்கூடாதுன்ற ரேஞ்சில் அந்த கம்பியில் நடந்துகிட்டு இருக்கார் ஆளுநர். புரியுதா அவங்களுக்கு? அப்படியே அந்த கம்பியை கிராஸ் பண்ணிட்டார்னா தட்டில் நிறையா காசு, கீழே சாக்கில் காசு. இல்லைங்க, அவருக்கு தெரியாதா நம்மளை வச்சு கேம் பண்ணுறாங்க அப்படின்னு? நீங்கள் ஆளுநரே பாவம் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் கூட்டு போய் வச்சுங்க, வரமாட்டார். ஏன்னா அவ்வளோ பெரிய பங்களாவில் இருந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டார். அதனால் அவங்களே பாவம் தான் வச்சுருக்காங்க. இல்லை, அவருக்கு தெரியும் இல்லை, நம்மளை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏன் நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சு செய்கிறவனுக்கு என்னங்க பண்ணுறீங்க? ஒரு ரவுடிகிட்ட போய் வேலைக்கு சேர்றாங்க ஒருத்தன், அவனை கத்தியை கொடுத்து போய் அவனை போடுறான்றாங்க. அவன் தெரிஞ்சு வேணே இவர்கிட்ட இருந்தோம்னா அடுத்து ரெண்டு பேரும் போட்டோன்னா நம்ம தாதா வாயிடலான்னு நினச்சி தான் ஒருத்தன் வருவான். அவனை போய் நீங்கள் பாவம், அவன் கையில் கத்தியை கொடுத்து அவங்க உள்ள வச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவன் பாட்டுக்கு தாதா உட்காந்துருக்கான்னு நினைக்க, அப்படி நினைக்கிறது உங்கள் பாணி. ஆனால் தெரிஞ்சு வேலைக்கு போய் ரெண்டு பேரை போட்டு இவனையும் போட்டுருவோன்னு நினைக்கிறது ஒரு பாணி, அந்த பாணி வேறு.